இந்த பெருமைக்கும் தாழ்மைக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும், கேப், தெரியாது, தெரியாது, இது பெருமைன்றதே தெரியாது. இந்த எலியாவுக்குள்ள இந்த பெருமை இருந்தது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும். ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இரண்டாவது அவர் ஜெபிக்கிறார் பாருங்க, மறுபடியும், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். இந்த ஜெபித்த உடனே அக்னி இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அந்த பெருமையின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. எலியா மறுபடியும் ஜெபத்தை மாற்றுகிறார். அப்புறம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இது எலியாவுக்கு தெரியும். அதனாலதான் மலையில ஏறின உடனே எழுந்து நின்று வீரமா ஜெபிக்காம தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார்.